அனைவரையும் சிரிக்க வைத்த நடிகர் சீக்கிரம் இறந்து போன அவலம். உடலில் இருக்கும் குறைகள் ஒரு பெரும் பொருட்டல்ல என சினிமாவில் நடித்து பிரபலமானவர் நகைச்சுவை நடிகர் தவக்கலை. காமெடி நடிகரான இவர் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது வயது 42. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவரின் உண்மையான பெயர் சிட்டி பாபு. இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் மூலம் சினிமாவிற்குள் வந்தவர்களில் அவரும் ஒருவர். 1983 பாக்யராஜ் தான் இயக்கிய முந்தானை முடிச்சு படம் மூலம் சிட்டி பாபுவை சினி உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இப்படத்தில் அவர் நடிகை ஊர்வசியுடன் செய்யும் ரகளை காட்சிகள் இன்றும் மறக்க முடியாதது, நம்மை என்றும் ரசித்து பார்க்க வைப்பது. படத்தில் அவரது நடிப்பு பேச்சு அனைவராலும் பாராட்டப்பட்டதால் தொடர்ந்து பல படத்தில் நடிக்கும் வாய்ப்புகளை பெற்றார். முந்தானை முடிச்சு படத்தின் மூலம்தான் அவர் தவக்கலை என்னும் தனி பெயரை பெற்றார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், சிங்களம், ஹிந்தி, கன்னடம் என 6 மொழிகளில் முன்னணி நடிகர்களோடு பல படங்களில் நடித்திருக்கிறார். 496 படங்கள் மற்றும் பல நாடகங்களில் நடித்த இவர் சென்னை வடபழனியில் வசித்து வந்தார். அவரது மறைவிற்கு சினி உலகம் ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு செய்கிறது. அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவோம் நாம். வேர்ல்டு வைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையே அல்டிகாம நிறைய ஆங்கில படத்திலையும் அதே மாதிரி அசால்ட்டா நிறைய தமிழ் படத்திலையும் பார்த்தா நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். அந்த வரிசையில அடுத்து ஒரு படம் வந்திருக்கு, அதுதான் ஸ்பிளிட். எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம்.